நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நெட்ஒர்க்கும் அவங்களுடைய கால் ரேட் அப்புறம் டேட்டா ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதை பற்றியும் அது இன்க்ரீஸ் பண்ணாமல் எப்படி ஒரு 3 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்கும் போது நீங்கள் நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே ஒரு ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா, எல்லா நெட்ஒர்க்கும் அவங்களுடைய டியூ அமௌண்ட், அதாவது ஓல்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54,000 கோடியும் ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 கோடி கட்ட வேண்டியது இருக்கு. ஸோ அவங்க இந்த அமௌண்ட்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கால் ரேட்ஸ் அப்புறம் டேட்டா ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி கம்பைன்டு பேக்காக இருக்கிறதுனால அவங்க வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா 199 வோடஃபோன் ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா 28 டேஸ் பார்த்தீங்கன்னா 199 ரீசார்ஜ் பண்ணுவோம். அப்படி 199 ரீசார்ஜ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பார்த்தாங்க, 30-40 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அத்தனை டிசம்பருக்கு அப்புறம் பண்ணதை பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணுவோம் 84 டேஸுக்கு. அப்படி 84 டேஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்லேருந்து 150 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த பிளான்லாம் பார்த்தீங்கன்னா 530-540 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிமோட்டிவேட் பண்ணுற விஷயமா இருக்குது. வோடாஃபோன் ஏர்டெல் மட்டும் ஏறினா பரவாயில்ல, இந்த ஜியோவும் பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த மாதிரி கால் ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இது வந்து எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணாமல் நம்ம ரீசார்ஜ் பண்ணலாம் ஒரு 3 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபிக்ஸ் சொல்லி தரப்பாருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு பிளான் போயிட்டுருக்கோம். அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி முடிஞ்சாலும் சரி டிசம்பரில் முடிஞ்சாலும் சரி அந்த பிளான் முடிஞ்சாலும் சரி உங்கள் பிளான் கரண்டில் ஆக்டிவேட்டாக இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்து ஒரு 3 மாதத்துக்கு வந்து இப்போவே இந்த 3 நாளுக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணுங்கள். ஏன்னா நவம்பர் முடியும்னா 3 நாள் தான் இருக்குது. இப்படி இந்த நீங்கள் 3 நாளுக்குள்ளே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கரண்ட்லேயே அந்த பிளானும் ஆக்டிவேட் ஆகிட்டா உங்களுக்கு காசு யோசிச்சு நினைக்காதீங்க. நான் அதாவது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கம்பெனி கஸ்டமர் கேருக்கு வந்து எல்லா நெட்வொர்க்கும் நான் வந்து கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கரண்டில் இருக்கிற பிளான் கூட நீங்கள் வந்து இன்னொரு பிளான் ரீசார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கிற பிளான் முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு அந்த பிளான் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து மணி எதுவும் வேஸ்ட் ஆகாது. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போவே இந்த 3 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிடணும். ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கோ இல்லை உங்களுடைய மை ஜியோ ஆப்பில் மை ஏர்டெல் ஆப் மை வோடஃபோன் ஆப் இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பிளான்ஸ்னு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் கரண்ட்டாக ரீசார்ஜ் பண்ண வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி நான் ஆல்ரெடி நான் இப்படி இந்த மாதிரி சொல்லுங்கள், நான் ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணிட்டேன், இந்த ரீசார்ஜ் வந்து என் ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி ஃபியூச்சர் பிளான்ஸ் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரீசார்ஜ் ஆஃபர் இப்போ கரண்ட்டில் இருக்கிற பிளான் முடிஞ்ச உடனே தான் அந்த பிளான் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டிசம்பரில் போய் ரீசார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 150 ரூபீஸ் 100 ரூபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இந்த மந்த்தே நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வராது. ஸோ இந்த 100 ரூபாய் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் ஒரு ரீசார்ஜ்லையும். நீங்கள் சப்போஸ் 3 மந்த்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 150 ரூபீஸ் கிட்டத்தட்ட சேவ் பண்ண முடியும். இந்த ட்ரிக்கை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு உங்களுடைய கஸ்டமர் கேருக்கோ இல்லை அந்த மைஜியோ ஆப்போ அந்த மாதிரி உங்களுடைய நெட்ஒர்க் ஏற்ற ஆப்பில் போயிட்டு ஃபியூச்சர் பிளான்ஸாக இப்போ ப்ரீவியஸாக பண்ண ரீசார்ஜை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். இப்படி ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஆட் பண்ண அடுத்த நாள் 2 AM இல்லை 12 AM அந்த ஃபியூச்சர் பிளானும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும். ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உடனே போயிட்டு கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி ப்ரீவியஸ் பிளானில் வந்து ஃபியூச்சர் பிளானில் வந்து நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ண ரீசார்ஜை ஆட் பண்ண சொல்லுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் சேவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.